சிவகார்த்திகேயன் அண்ட் விஜய், இவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணி இவங்களோட வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இவங்க ரெண்டு பேர் மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கள்ல, இப்போ ஒரு ஆள் வளர்ந்து போயிட்டான்னு வச்சுங்களேன், வளர்ந்து போனதுக்கப்புறமேட்டு அவங்ககிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவான விஷயத்தை வந்து தோண்டி எடுத்து நம்ம எல்லாருமே கேள்வி கேட்போம். அப்படி வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட வந்து மெயினாக நெகட்டிவான விஷயமாக வந்து மக்கள் மத்தியில் வந்து பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களை வந்து சொல்லும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய அப்பா மூலமாக முன்னேறி வந்தார், விஜயோட அப்பா இல்லைன்னா வந்து அவரே கிடையாது, அவரோட அப்பா வந்து சினிமாவில் வந்து பெரிய ஆளாயிருக்காரு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது மூலமாக விஜய் முன்னேறிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாருமே வந்து முன்னாடி எடுத்து வைப்பாங்க. விஜய் டிவி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகை வந்து ப்ரொமோட் பண்ணி எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி முன்னேறினார் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து எல்லாருமே வந்து சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் காரணமாக வந்து இதை வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில் வந்து பொதுவாக நான் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே ரஜினி சாரோட ஃபேனாக வந்து சினிமாவுக்குள்ளே வராங்க. விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை படம் பார்த்துட்டு அந்த படத்தை வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு அந்த படத்துடைய டயலாக் வந்து அவரோட அப்பாக்கிட்ட வந்து முதல்ல பேசி காட்டுறாரு. பேசி காட்டுறப்போ சந்திரசேகர் சாருக்கு வந்து பெரிய நம்பிக்கை வரல, அந்தளவு பெரிய நம்பிக்கை வரல, ஆனால் அவருடைய நண்பர்கள் எல்லாமே போய் சொன்னதுக்கப்புறமேட்டு ஒரு நம்பிக்கையை வந்து அதுக்கப்புறம் ரெண்டு படம் எடுக்கிறாரு. அந்த படம் பெரிய அளவுக்கு ஃபெயிலியரை சந்திக்குது. அதையெல்லாம் தாண்டி இப்போ எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு, இப்போ எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. விஜய் சார் வந்து ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறப்போ அவருக்கு 17 வயசு. அந்த 17 வயசில் எத்தனை பேர் நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்டு அது மூலமாக வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேலண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த ஆசையை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணி மேலே வந்திருக்கோம். எத்தனை அப்பா அம்மாக்கள் நம்மளுடைய டேலண்ட்டை வந்து மதித்து நம்ம டேலண்ட்டை சொல்லும் பொழுது அந்த டேலண்ட்டை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. விஜய் சாருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி எத்தனை பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. ஸோ தவறுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. 17 வயசில் நம்மளுடைய டேலண்ட்டை கண்டுபிடிக்காத நம்மளுடைய தப்பு, அந்த டேலண்ட்டை கண்டுபிடிச்சி நம்மளை ப்ரொமோட் பண்ணாத நம்மளுடைய பேரண்ட்ஸோட தப்பாகவும் இருக்கலாம், ரெண்டு பேருக்கிட்டையுமே தப்பு இருக்குது. எப்போ நம்ம சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி இருக்க ஒருத்தனுடைய வெறும் வளர்ச்சியை பார்த்துட்டு அந்த வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோமோ அது வரைக்கும் நம்மளுடைய சமூகத்துக்குள்ளே நம்மளுடைய குடும்பம் சார்ந்த சமூகத்துக்குள்ளே நம்மளால் முன்னேறவே முடியாது. அந்த டேலண்ட் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே அவங்க அப்பா கண்டுபிடிச்சி அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. விஜய் சாருடைய அப்பா வந்து சந்திரசேகர் வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல தன்னோட வாழ்க்கையில் வந்து அந்த வாய்ப்புனால அவமானத்தை சந்திச்சாரோ அந்த அவமானத்தை எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு அவரோட வாழ்க்கையில் முன்னேறி வந்ததுனால தான் இப்போ 25 வருஷம் கழித்து சினிமாவுக்குள்ளே இவ்வளோ பெரிய இடத்த வந்து அவரால் வாழ்க்கையில் அடைய முடிஞ்சிருக்கு. விஜய் சாருக்கு முன்னாடி சாதிச்சவங்களும் இருக்காங்க, பின்னாடி சாதிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற ரெண்டு பேர் சிவகார்த்திகேயன் அண்ட் விஜய், இவங்க ரெண்டு பேர்த்தை பற்றி மட்டும் பேசுகிறோம். எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குங்க, நெகட்டிவான விஷயங்களும் இருக்குதாங்க செய்யும். நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையே கிடையாது. ஒரு மனுஷனுடைய அடுத்த மனுஷனுடைய நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு தேவையே கிடையாது. அவனோட வாழ்க்கையிலேருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு இன்ஸ்பயர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, ஒரு சின்ன ஒரு துணுக்காச்சு நம்மளோட வாழ்க்கையில் யூஸ் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்தை யோசித்து பார்த்தோம்னா அந்த பாசிட்டிவான விஷயத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முயற்சி பண்ணணும். விஜய் சாரோட வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரே ஒரு பாசிட்டிவான மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த அவமானத்தை தாண்டி வருகின்ற ஒரு தன்மை அவரோட வாழ்க்கையில் இருந்துச்சு, அதனால் அவர் முன்னேறி வந்தார். நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் விஜய் சாரோட அப்பா வந்து சினிமாக்குள்ளே இருந்தார் அவர் வளர்த்து விட்டார்னு சொல்லிட்டு, ஆனால் விஜய் சாரோடைய அப்பாவுடைய அப்பா எங்கே இருந்தார்? சந்திரசேகருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ளே இருந்தாரா? இல்லையே, அவர் அந்த சினிமாக்குள்ளே இந்த ஃபேமை வந்து சம்பாதிக்கிறதுக்கு அவர் உழைச்சி தான் இருப்பார். அவர் உண்மையாக உழைச்சி இவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்ததுனால தான் இவரை உழைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியுது. யாராக இருந்தாலுமே அவனுடைய தலைமுறையில் வந்து பெரிய அளவுக்கு முன்னேறிருக்காங்க அப்படின்னா, யாராக ஒருத்தன் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து அவங்களோட தலைமுறையில் பெரிய ரிஸ்க் வாழ்க்கையில் எடுத்திருப்பான், பெரிய அவமானங்களை சந்திச்சிருப்பான், ஃபஸ்ட்டு அந்த தைரியமான ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பான். அந்த ஸ்டெப்பை சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு மனசு எடுத்து வச்சதுனால தான் இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு மனசு இவ்வளோ பெரிய இடத்துல வந்து வாழ்க்கையில் முன்னேறியிருக்காரு. அவரோட பையனுக்கு அந்த ஃபேமை யூஸ் பண்ணி அவர் கொடுப்பார். ஸோ நம்மளோட தலைமுறையில் இதுக்கு முன்னாடி வந்து யாராவது தைரியமான ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளாவது அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு நம்ம 4 பேருக்கு முன்னோடியே இருக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஜெயிச்சனோட வாழ்க்கையில் இருக்கிற வலியை பாருங்கள். முதல்ல அந்த வலியை உணர்ந்தோம்னா தேவையில்லாத அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுற விஷயங்களே மைண்ட்லேயே வராது. அதே மாதிரி சிவகார்த்திகேயன், சரி அப்பா இருந்தார் முன்னேறிட்டார் விஜய் சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிவகார்த்திகேயன் சாருடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா அகால முறையில் வந்து மரணம் அடைஞ்சிடறார். அவர் வந்து வாழ்க்கையில் 11th 12th படிச்சுட்டு இருக்க அப்போ இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் வந்து அதுக்கப்புறம் படிப்பு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வாழ்க்கையில் வந்தது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மாமா வீட்டிலேருந்து அவருக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்குது, ஒரு வாய்ப்பு கிடைக்குது, உன்னுடைய படிப்பை நீ படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா அவர் பயன்படுத்தி வாழ்க்கையில் படிக்கிறார். படித்து முடிச்சதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நண்பர்கள் மூலமாக அவருடைய மெமிக்ரி டேலண்ட் வந்து அவர் வெளியே வருது. வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அது விஜய் டிவியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு விஜய் ஒரு சான்ஸ் கிடைக்கிது. அந்த சான்ஸ்லேயும் முதல் ரிஜெக்ட் பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த சான்ஸை மறுபடியும் ரீகெயின் பண்ணுறாரு. அந்த விஜய் அப்படிங்கிற ஒரு சான்ஸை வந்து ரீகெயின் பண்ணுறாரு. ரீகெயின் பண்ணது மட்டும் இல்லாமல் 5.5 வருஷம் உழைப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த விஜய் அப்படிங்கிற விஷயத்துக்காக உழைப்பை போடுறாரு. போட்டதுக்கப்புறமேட்டு இவனுடைய டேலண்ட்டை வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணால் இவன் பெரிய லாபம் அப்படின்னு சொல்லி விஜய் டிவி நம்புது. அதுக்கப்புறம் விஜய் டிவி சிவகார்த்திகேயன் மேலே கொண்டு வருது. சிம்பிளாக ஒரு லாஜிக் யோசிச்சு பாருங்கள். விஜய் சாருடைய வாழ்க்கையில் அப்பா அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்திருக்காரு, அவர் மூலமாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது.
சிவகார்த்திகனோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பில் கிடைக்கிற மேடையை வந்து எந்த அளவுக்கு அவருக்காக அவர் உபயோகப்படுத்துகிறாரோ, அவருடைய டேலண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு அந்த மேடையை உபயோகப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குது. ஜென்ரலாக பார்த்தா இவங்க ரெண்டு பேர்த்தோடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, அப்பா அப்படிங்கிற மனுஷன் இருந்து நம்மளை முன்னேற்றணும் நினச்சாலும் முன்னேற்ற முடியும், அப்பா அப்படிங்கிற மனுஷன் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறணும், நம்மளுடைய ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் முடியும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, வாய்ப்பு அப்படின்னு நம்மளோட லைஃப்பில் ஒன்று கிடைக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தணும். ஃபஸ்ட்டு நம்ம வாய்ப்பை வந்து உபயோகப்படுத்துறதே கிடையாது, ஏகப்பட்ட வாய்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டைம் நிறைய இருக்குது. நம்ம சோசியல் நெட்ஒர்க்கில் நிறைய விஷயங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நிறைய வந்து சேட்டிங் பண்ணுறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், படங்கள் பார்க்கறதா இருக்கட்டும், நிறைய மொக்கை போட்டுட்டு ஜாலியாக இருக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் 17 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே நம்மளுடைய எய்ம் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே, லட்சியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே நம்ம நம்மளுடைய டைமை இன்வெஸ்ட் பண்ணுறதே கிடையாது. நம்ம வெறும் சக்ஸஸ் ஆன ஒரு மனுஷனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டுட்டு நம்ம வந்து திட்டிக்கிட்டு இருக்கனால மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தவித நல்லதுமே நடக்க போகிறதில்ல. வாழ்க்கையில் நீங்களும் முன்னேறணும் சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு நடிகனுடைய பட்டத்தை பார்க்காதீங்க, அந்த நடிகனுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச அந்த வழிகளும் அவன் லைஃப்பில் அவன் பட்ட பாட்டையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஏன் விஜய் சார் மட்டும் தான் கஷ்டப்பட்டாரா, ஏன் அஜித் சார் கஷ்டப்படலையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவரும் கஷ்டப்பட்டாருங்க. அதை பற்றி தாங்க நாளைக்கும் பேச போகிறோம். பேச போகிற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. நம்ம அவனோட வளர்ச்சி மட்டும் தான் பார்க்குறமே தவிர அந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருந்த வழிகளை பார்க்கறது இல்லை. அந்த வழிகள் எல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதால வீடியோ பண்ணியிருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்டில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.